ஆத்மா சபாயம் ஆத்மா பிரம்மா பரம் ஜீவாத்மா போச்சு வருஷம் மறுபடியும் பிரம்மான் வந்து இப்போ அதே பதம் வந்துட்டு இருக்கும் சபாயம் ஆத்மா பிரம்மா விஜயானமயா விஜயானமயன் ஆனா எல்லாமயம் உண்டு மனோமய பிராணமய சக்ஷுர்மய பைசத்தின்னு சொல்றான் நம்ம கண்ணால பார்க்கிறோம் பைசத்தின்னு சொல்லிட்டு கண்ணுண்டு தான் போகும் ஜீவன் அப்போ சக்ஷுர்மயனவன் சக்ஷுர் இந்திரியம் நடத்துவாங்க சக்ஷுர் இந்திரியமே அவன் ஜீவன் ஆயி அதனால்தான் அவன் பார்க்கிறான் அவன் அதுவா ஸ்ரோத்ரமயா அதுவா பிருத்திமயா அதுவும் இது இந்திரியங்களை பத்தி பஞ்சபூதங்கள்ல ஸ்ரீமயா ஆபோமயா வாயுமயா ஆகாசமயா தேஜோமயா அதேஜோ தேஜோமயா அதேஜோமய ரெண்டும் தேஜோமயாலாம் அதுக்கு ஆப்போசிட்டாவும் ஆகலாம் தேஜோமயா காமமயோ அகாமமயா அவன் ஆசையெல்லாம் சேர்ந்து மூட்டை காமது காமது மூட்டை மாதிரி ஆகலாம் இல்ல ஒண்ணுமில்லாத ஆயுள்லாம் கோதமயா அக்ரோதமயா மகா கோபி ஆகலாம் மனுஷன் இல்ல அதே மாதிரி மொத்தம் அதுமே ஆப்போசிட் தர்மமயா அதர்மமயா அந்ததா சர்வமயா இதெல்லாம் இந்த ஜீவன் மோட்சத்து போறவருக்கு இதெல்லாம் அடிஞ்சே ஆகணவன் சர்வமயா சத்யதேதிதம்மயா ஆகத்த இதம்மயா அதோமயா இதெல்லாம் பிரத்யட்சமா இருக்கிற லோகம் ஒண்ணு அதோமயா வேற பரோட்சமா கண்ணு காணாத தூரத்தில் இருக்கக்கூடிய லோகம் ஒண்ணு அந்த லோகத்தில் போய் அதன் ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆகலாம் யதாகாரி யதாச்சாரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போய் சேர்றான் ததா பவதி ஆனா அதுக்கு விவரணம் சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாபோ பவதி புண்ணிய பாபண பாபி ஆகிறான் புண்ணிய புண்ணியனா கர்மனா பவதி புண்ணியம் பண்ணும் புண்ணிய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அடையிறான் பாப பாப்பேனா பாபம் பண்ணும் பாப்பேனா கர்மனா பவதின்னு கேட்டோம் கேட்டுக்கணும் அதனால அதோக்கல் வாகு காமமய் அதனால ஒட்டுக்கு சேர்ந்து சொல்றா மகான்கள் சொல்லுவா ஞானிகள் ஆனா காமமயே வாயம் புருஷீதி இவன் காமமயன் ஆசாமயன் வந்து காமமயன்னாக்க காமன் சொன்ன மாத்திரத்தினால எல்லாம் கெடுதல்னு சொல்லுவானா சத்திய காமகன் சொல்லி இருக்குது அங்கேயும் காமபதமே இருக்குது ஆனால் எந்த சங்கல்பம் பண்ணா தன்மயமா ஆகறானவன் காமமயா காமமயே வாயம் புருஷீதி அத்தியே சொல்றது பாருங்க ச யதா காமோ பவதி எந்த மாதிரி ஆசி ஆகிறதோ தத்ருத்துர் பவதி அதுக்கு தகுந்த உபாயத்தை சீக்கிரிக்கிறான் கிருத்துவம்னா உபாயம்னு அர்த்தம் கிருத்துவன்ற பதத்துக்கு யஜ்ஞாதி கர்மத்திலேருந்து ஆரம்பிச்சு உபாசனா பர்யந்தம் கிருத்துவ தான் ஒருக்கிலையும் ஆனால் யதா யத் கிருத்துர் பவதி யதா காமோ பவதி தத் கிருத்துர் பவதி என்ன கிருத்து யத் கிருத்துர் பவதி தத் கர்ம அதுக்கு தகுந்த ரீதியில காரியத்தை பண்ணிக்கிறான் அவன் உபாசனை பண்றதுக்கு தகுந்த மாதிரி இவனோட நடைகள் அதுக்கு தகுந்த மாதிரி முன் ஜென்மங்கள் இதெல்லாம் அவனுடைய உபாயங்கள் அனுஷ்டானத்துக்கு தகுந்த மாதிரி வரும் சத்கர்ம குருவத்தை அதனால என்ன பண்ணான பூர்வத்துல தது அபிசம்பத்தியதே அது அப்படியே போய் அடையறான் அவன் ததே சஸ்லோகோ பவதி அது இந்த இடத்துல அதை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்குது கேட்டுக்கோன்னு சொல்றா வாழ் ஒரு நிமிஷம் கிருத்துவன்னா என்ன அர்த்தம் கிருத்துவன்னா உபாசனைன்னு அர்த்தம் இந்த இடத்துல கிருத்துவன்னா யஜ்ஞாதிகள்னு அர்த்தம் அவன் வாழ் லெவலுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்குது ஞான யஜ்ஞன் வந்த போனா அதுவும் கிருத்துவதான் ஆகும் கிருத்துவன்ற தாத்து துக்கிரிஞ்சுக்கரணே தாத்துல வந்துருக்கு ஏதோ ஒரு சாதனம் அர்த்தம் நாலாவிதமா உண்டதுல யூஸ்வலா கிருத்துவன்றது யஜ்ஞத்துக்கு சொல்றான்னு கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா ஆனா இப்போ யதா கிருத்து பவதின்றதுலாம் உபாசனத்தை சொல்றான் இங்கெல்லாம் யதா கிருதுரோஹே புருஷோ பவதி எத்தனை கிருத்துவனா உபாசனம் பண்ற அதுக்குதான் எல்லா அர்த்தம் உண்டதுக்குன்னு கிருத்து பதத்துக்கு எல்லா விதமான அர்த்தத்தையும் சொல்லக்கூடியதான் கர்மஞ்ச அகர்மய பசேது அகர்மணிச்ச கர்மயா சில வருஷம் சொல்லும் கர்மத்தை பண்றது கர்மமும் ஞானமும் ஒன்னாயிடுது ஒரு ஸ்டேஜ் சொல்ற வார்த்தையும் வருது அது கர்மமும் ஞானமும் ஒன்னாகக்கூடிய ஸ்டேஜ் வந்துருது அவன் பண்றதெல்லாம் கர்மமயமாவே இருக்கும் அப்படின்லாம் இருக்குது அவர் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்குன்னா எல்லா விதத்தையும் மொத்தத்தையும் தேடி தர அறிஞ்சாயிருக்கு நான் மொத்த விஷயங்களும் தேடி கஷ்டப்பட்டிருக்கேன் மொத்தத்தையும் அதனால வேண்டிய உபாதனங்களை பத்தி நிறைய இருக்குது ஸ்ரேயான் திரவியமயாத்து வரம் தப்பால் இருக்குது முடிச்ச அத்தியேசித்தேஜி எய்மம் தர்மியம் சம்வாதம் ஆவையோ ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹனா யாகம் பண்ணப்பட்டேன்னு பூஜிக்கப்பட்டேன்னு அர்த்தம் சாமிதி மே மதி யாகான்ற பதத்தை இஷ்டஹா இருக்கு பாருங்க யஜ்ய பதமே அந்த யஜ்ய பதத்தையே வச்சுட்டு ஞான யஜ்யம் ஒன்னும் கீதா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டாம் அதனால யான யஜ்யம் ஞான யஜ்யம் பண்ணி என்ன பிரீத்தி பண்ணான்னு அர்த்தம் பண்ணிக்கோ ஞான யஜ்யம் போர்டு போட்டு அப்படி டிவிடேஷன் பண்ணி சுட்டு வந்து பண்ணி பண்றா இருந்துட்டே இருக்கா என்னன்னா கஷ்டம் வந்துருக்கு நான் நம்ம தேசத்துக்கு எல்லா விதத்திலயும் ஃபெயில் வர் நீ எடுத்துக்கோ பொலிட்டிக்கல்லி என்னுடைய எக்கனாமிக்கல்லி என்னுடைய சோசியல்லி என்னுடைய ஸ்பிரிச்சுவல்லி ரிலிஜன் எடுத்துக்கிறதா ரிலிஜன்
ஐயோ என்ன கஷ்டத்துல மாட்டிருக்கு தெரியுமாடா, நம்ம தேசம் துஸ்தி பயங்கரமாயிட்டிருக்கு. பகவான் காப்பாத்தும் ஆனா கவலைப்படாதுங்க. டர்னிங் பாயிண்ட்ல நின்றுருக்கோம். நம்ம அற்புதமான காலம் வரப்போறது உங்களுக்கு தான். இதான் அதெல்லாம் பார்க்க போறோம். நாங்க பார்க்க போறது இல்ல. அதனால ஸ்லோகோ பவதி பெரியவா சொல்றதான்னு எடுக்கிறாத்தே. அதே சக்த சககர்மணி நிசிக்தமஸ்யா, அதே அவனுக்கு குறித்து பார்த்து போன்றார். இந்த ஜென்மத்துல நீ என்ன பண்றியோ அதுக்கு தகுந்துதான் உனக்கு வரும். நன்னா பார்த்து புரிஞ்சுக்கோ. புரியலன்னா கடைசி நாள்ல இது உனக்கு புரிய வைக்கும். தான் ரகசியமே. இந்த அம்சத்தை பத்தி தான் நான் சொன்ன தப்பா எண்ணிக்காதீங்க. குரான் மொத்தம் இதே தான் சொல்றது. என்ன சொல்றது தெரியுமா? இன்னைக்கு தெரியாதரா உங்களுக்குலாம் செத்து போகிறது எப்படி ஆகும் தெரியுமா? அந்த அந்திம கிரிய சமயம் இருக்குதே, அந்திம சரீரத்தை விட்டு புறப்படச்ச அப்ப என்னென்ன மாதிரி ஆகும்லாம் பூர்த்தி நிறைய வருது. அதுல நிறைய வருது அந்த குரான்ல. ஏன்னா அந்த ஜனங்கள் அப்படி இருந்தாங்க, ரொம்ப முரட்டு முரட்டா இருந்தாலும் அப்போ அந்த ஏரியாவில். அதுக்காக அவளுக்கு இந்த மரண பய மரண காலத்துல இருக்கக்கூடிய பயத்தை உண்டு பண்ணி மனுஷனுக்கு காரியம் பண்றதுல ரெண்டு அம்சம். ஒண்ணு பயத்தினாலையாவது பண்ணும், பக்தினாலையாவது பண்ணும்னு சொல்லுவா பிரதிவா. கேட்டிருக்கானு பயமும் இல்ல இல்லைன்னுவா. பயத்தினால பண்ணாலும் வாசிதான், ஆனா அதையே பக்தியான பண்ணாலும் ஆசக்தியோட பண்ணாலும் இன்னும் வசந்தது இல்லையா? அந்த மாதிரி அந்த பயத்தை காமிக்கிறதாவே குரான் மொத்தம் அதே வந்திருக்கு. அப்படியே வந்திருக்கு மொத்தத்தையும். செத்து போற காலத்துல உனக்கு எப்படி இப்படி வரும், என்ன மாதிரி வச்சிருக்கா, நீ என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் அவன் கண்ணெதிர வந்து நிற்கும். அந்த மனசாட்சியோட நிற்ப. அப்ப விசாரிக்கிறா வந்து கேட்பான், அந்த யமதூதன் வந்து கேட்பான், சித்திரகுப்தன் புஸ்தகத்துல வச்சுட்டு இருப்பான், நீ உனக்கே காமிப்பான் புஸ்தகத்தை, நீ அத்தனை நிராகரணம் பண்ண முடியாது தெரியுமா உனக்கு. இப்படி இப்படியே வருது அங்க யமலோகத்துல வார சொல்ற மாதிரியே வரும் அங்கெல்லாம். அதனால விஷயங்களை எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் வந்தாச்சுன்னா எல்லாம் கஷ்டப்படணும்னா எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ஒரு ஸ்தானம் உண்டு புரிஞ்சுக்கணும். அலட்சியம் இலட்சியம் அகங்காரம் பட்டானே ஞானம் ஒண்ணுமே வராது. அந்த மாதிரி இங்கே அதே மாதிரி ததேவ சக்த சகர்மனை லிங்கம் அதே குருத்து உண்டாரு. லிங்கம்னா எந்த கர்மமும் அது லிங்கம் மனோ எத்த நிசிக்தம். இவனுடைய மனசு எந்த இடத்துல அடங்கி இருந்ததோ, எந்த இடத்துல போய் லயிச்சு இருந்ததோ அதுதான் அவனுக்கு லிங்கம் குருத்து உண்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். அதுக்காக தான் சொல்லத்தே மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷியோ பந்தாய விஷயாசங்கி முக்தி நிர்விஷயம் மனஹான்னு சொல்லுவார். ஏன் மனசு ஏன்னு சொன்னான்னு கேட்கலாம். அதுதான் வேடிக்கையே இருக்குது. மனசுடைய ஆகாரம் தான் வருதுன்னு தான் விஷயம் ரகசியம். புத்தி இல்ல, மேல புத்தி எங்க இருக்குது, மனசு எங்க இருக்குதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் ஒரு மேட்டர். இது தத்துவங்கள் நம்ம சரீரத்துல பிரகிருதி தத்துவம் நமக்கு புரியாது. பிரகிருதி தத்துவம் நமக்கு புரியாத விஷயம் அது அப்ஜெக்டன் பேர் வச்சிருக்கா. அதுலேருந்து பிரகிருத்தியே புத்தி தத்துவம் மனத்தத்துவம் தான் புத்தி தத்துவம் பேரு. அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் மனஸ்தத்துவம் வருது. என்ன இது வச்சிருக்கு பாரு, புத்தி தத்துவத்துவம் மனஸ்தத்துவம் நடுவுல வருது அகங்கார தத்துவம் சத்துருமிஷ தத்துவத்துல. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா அவனுக்கு புத்தி தான் இவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, அதனால அதுதான் ஷேப் கொடுக்கறது, அதுதான் இவனுக்கு காரணமானாலும் அவனுடைய எப்படி அவன் புத்தி லிங்கம் மனோ நிசிக் சமஸ்தான்ற மாதிரி அந்த புத்தியினுடைய ஆகாரம் தான் முதிரித்தமாக தான் ஜென்மங்கள் வரும். ஆனா இந்த மனசு ஒன்று இருக்கு பாரு, அதுல எத்தனையோ கலர்லாம் சேர்க்கும். மனசுக்கு தான் ரொம்ப விலை ஜாஸ்தி. அதுதான் எல்லாத்த காரியத்துக்கும். அதுக்காக தான் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. அந்த மனசு விஷயத்துலயே போயாச்சுன்னா இவன் வந்து பின்னாலேயே ஓடுவான். அப்படியே தான் அது எதா கீதையில வருது பாரு, இந்திரியங்கள் இந்திரியானாம் இந்திரியானாம் ஹி சரதாம் யன்வனோனு விதியதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர் நாம விம்பசி. ஆம் வாயுர் நாம விம்பசி. ஆனா மனசுக்கு தான் ரொம்ப வேல்யூ. மனசு ஜெயிக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக தான் சொல்லுவா எல்லாம் மனசுதான் மகா கள்ள மனசுன்னு உண்டு, சேனம் மனஹான்னு உண்டு. சைக்காலஜிலையும் கூட அவுட்டர்து வேற இன்னர்து வேற ரெண்டு உண்டுன்னு சொல்றாள. அதே மாதிரிதான் நம்ம சாஸ்திரம் உண்டு. சேனம் மனஹான்னு பேர் மனசுக்கு யஜுர்வேதத்துல வரச்ச. அது கள்ள மனசுன்னு பேருது. அதுக்குள்ள என்ன இருக்கு நமக்கே தெரியாது. சமய வருஷம் தான் வெளியில போறோம். அது அத புரிஞ்சுக்கிட்டே கஷ்டம். அதனால மனசுடைய ஸ்தானம் ரொம்ப அது லிங்கம் மனோ யத்ர நிசிக்தம் சம்பூர்ணமா அதுலயே நினைஞ்சு போயிருக்குதான். அது நிசிக்தம்னாக அது நினைஞ்சு போயிருந்தாலும் அதே தான் குறித்து பார்த்து உகந்தாரு. அதனால பிராப்தியாந்தம் கர்மனஸ்தியாம் அந்த கர்மத்துடைய அந்தம் பிராப்தியா முடிவு அனுபவிக்கணும். அந்த வரைக்கும் அந்த கீதையில சொல்லிச்சு அந்த மாதிரி இந்த சொர்க்கலோகத்துக்கு போறான் மறுபடியும் மறுபடியும் திரும்பி வரான்னு சொல்றான்னு பாரு. அந்த மாதிரி எத்கிஞ்சே கருவத்தியம் ஈகா இந்த லோகத்தை எத்கிஞ்சி என்னென்ன பண்றானோ அதெல்லாம் கருவாயம் கருவத்தி சாரிய கர்மத்துக்கெல்லாம் அந்தம் பிராப்தியா முடிவு இந்த கர்ம அனுபவத்தெல்லாம் முடிச்சுண்டாவது. தஸ்மான் லோகாத் புனரேதி எந்த லோகத்தை அனுபவிச்சுட்டு வந்தானோ அனுபவிச்சானோ அதுலேருந்து புனகா இந்த லோகத்துக்கு வந்து சேரான் மறுபடியும் இந்த லோகத்துக்கு வராம்
மாதிரிதான் இந்த லோகத்தும் அந்த லோகத்தும் அந்த லோகத்தும் சித்தின் அனுபவம். தஸ்மால்லோகாத் புனரே இது அஸ்மை லோகாயா, மறுபடியும் லோகா என்னத்துக்கு, கர்மனே கர்மானுபவத்துக்காகவே வரான், இங்க இந்த லோகத்துக்காக வரான். இது காமயமானஹா, இது ஒரு ஸ்டேஜ் பார்த்துக்கோன்றாரு. இது காமயமானா, காமமயம் சொன்னான அந்த காமயமானஹா, அவன் இப்படிதான் போறான், அந்த லோகத்துக்கு போறான், மறுபடியும் இங்க வரான், இங்க எல்லாத்தையும் போட்டு கட்டின்னு போறான், மறுபடியும் அங்க போறான், டூருக்கு போறான், இங்க இருந்து செக்குகள் வாங்கிட்டு போறான், அங்க செக்குகளுக்கு அந்த டூரிஸ்ட் செக்குகள் வாங்கிட்டு போய் கேஷ் பண்றான், அங்க முடிஞ்சு போச்சுன்னா ஊருக்கு போன் பண்ணி மறுபடியும் மறுபடிப்பான், மறுபடியும் துட்டு சம்பாதிப்பான், இல்லைன்னா ஊருக்கு வந்துட்டு துட்டு எடுத்துன்னு போவான். இப்படியே ஜீவனா ஆத்மாவும் வச்சுன்னா அலையறான், 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 கர்மத்தோன் மாதிரி அலையறான். அதனால இது காமயமானஹா, நம்ம காமயமானவன் அப்படி ஆகிறான். ஆனா காமங்கத்தான் ஜெயிச்சு வந்துருக்கான், அவருக்கு என்ன ஆறுது இண்டியா, அதான் அகாமயமானஹா, அகாமயமானஹா, காமத்தனான் தாண்டி நோத்தன். அவன் யாரு அவன் கேட்டாமஹா, நிஷ்காமஹா, ஆப்த காமஹா, ஆத்ம காமஹா, நதஸ்ய பிராணா உத்கிராமந்தி. இங்க வந்திருக்கிற கஷ்டம் பாத்துக்கோ, பிரம்மாண்டமான விஷயம் இங்க இருக்குது. ஆமா ஆமாடா, எடுத்து வச்சுக்கணும் இப்ப கொஞ்சம். சம்சரதி அத தஸ்மாத் அகாமயமானஹ ந க்வசித் சம்சரதி ஃபலாசக்தஸ்ய ஹி கதிருக்தா அகாமஸ்ய ஹி க்ரியா அனுபபத்தேஹ அகாமயமானஹ முச்சதே ஏவ கதம் புனஹ அகாமயமானோ பவதி யோ அகாமஹ பவதி ஸஹ அகாமயமானஹ கதம் அகாமயே அகாமதே இதி உச்யதே யோ நிஷ்காமஹ யஸ்மாத் நிர்கதாஹ காமாஹ ஸோ அயம் நிஷ்காமஹ கதம் காமாஹ நிர்கச்சந்தி யஹ ஆப்தகாமோ வா பவ ஆப்தகாமோ பவதி ஆப்தாஹ காமாஹ யேன ஸஹ ஆப்தகாமஹ கதம் ஆப்யந்தே காமாஹ ஆத்மகாமத்வேன யஸ்ய ஆத்மைவ ந அன்யஹ காமயிதவ்யோ வஸ்து அந்தரபூதஹ பதார்த்தோ பவதி ஆத்மைவ அனந்தரோ அபாஹ்யஹ கிருஷ்ணஹ பிரஜானகனஹ ஏகரசஹ ந ஊர்த்வம் ந தரிய ந திரியம் அதஹ. முதல் விவரணம், முதல்ல சொன்னது அகாமஹான்றதுக்கு என்ன அர்த்தம்? அகாமயமானஹ வருதே, அகாமோ முதல்ல எடுக்கிச்சியே, அதனு காம அத அகாமயமானஹ யோ அகாமோ பவதினங்கில்ல ஒரு அகாமஹ. ஆமா, ஆத்ம வித்ரித்த காம இல்ல வந்தான் அர்த்தம். அகாமஹனா எதுலையும் ஆசை இல்ல, ஆத்மாவில தான் ஆசை. ஆமா அதான், அதுக்கு மறுபடியும் இங்க ஆத்ம காமா என்னது மறுபடியும் இங்க அகாமா அப்படின்னா நிர்கதாஹ காமாஹ காமாஹ யோயம் நிஷ்காமஹ இல்லையா? சொல்ல அகாமஹ என்ன அர்த்தம்? யஸ்மாத் காமயமான ஏவ ஏவம் சம்சரதி அத தஸ்மாத் அகாமயமானஹ ந க்வசித் சம்சரதி. ஒரு நிமிஷம், அகாம் அகாமஹ, ஒரு நிமிஷம், அது பின்னையே இருக்காகும். அது அகாம யாருன்னு சொல்றதுக்கு இல்லையா? ஒரு பதம் இருக்கு, அகாமஹானா காமனையே இல்லாதவன் தானே, ஆத்ம காமம் தானே அர்த்தம். காமனே இல்லாதவனாக, எந்த ஆசையும் இல்லாதவனாக, எந்த லோகமும் இல்லாது போடாது அவனுக்கு. ஆத்ம வத்திரிகமான காமங்கள் எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம் அகாமஹான்றதுக்கு. அது போட்டோம் ரங்கராமாஜர் பாஷம் எடுத்து பாருங்க கொஞ்சம். அகாமஹாக்கும் ஆத்ம காமகம் என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். எல்லா ஆசையும் விட்டவன் தானே அர்த்தம். ஆசையும் விட்டானே, வேற ஆசையே இல்லைனாக்க ஆத்மாவுக்கு காமம் இல்லையா அவனுக்கு? ஊக்கிக்கு ஆசை எல்லாம் விட்டவன் தானே அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆத்ம பிராப்தியா தானே சொல்றான். ஆத்ம விஷய காமனியா இல்லையா அவனுக்கு? ஆத்ம லோகம் ஆப்பிடுமா? தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி, அவனுக்கே சத்திய காமகான்னு பேர் இல்லையானா? உபாசனை எப்படி பண்ணானோ அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கு. ஆத்மா விஷயத்துல கூட அப்படியே சொல்லி அவனுக்கு அப்படி இருக்கு. அங்க அகாமகாந்தத்துல வந்து ஆத்ம காமான்றது அர்த்தம்.
அகாமனா அது எப்படி அகாமனா ஆத்ம காமத்தால தான் வேற எல்லா காமங்களும் போய்டும்ன்றாங்க சரி உடனே சொல்லுனா தப்போதே அகாமோ ஆத்மகாமஹா கேட்டா முதல்ல அது அகாமா சொல்லாது இருக்கணும் அது அகாம அத அகாமயமானா நிஷ்காமோ ஆத்மகாமஹா ஆத்மகாமன்னு சொல்லணும் அதான் காமயமானா யோ அகாமஹான்னு சொன்ன அர்த்தம் ஆத்ம வித்திரித்த காமனா ரஹிதான் தான் அர்த்தம் ஆகியா இன்னும் மறுபடியும் ஆத்மகாமான்னு ஏன் சொல்லணும் சொல்லுங்க எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி எம் எம் மூணு ஒன்னு எண்டுல எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த சத்வஹா காமயதே யான்ஷ்ச காமான தம் தம் லோகம் ஜெயதே தான்ஷ்ச காமான தஸ்மாத் அஹினால ஆத்மஜ்ஞம் ஞானி எல்லாரும் தனக்கு ஏதாவது ஐஸ்வர்யம் வேணும்னு கேக்குறவன் இஷ்டம் வேணும்னு ஆத்ம ஞானிய மகா ஜானிய பூஜிங்கோன்றது மகா ஜானியாயும் ஆத்ம காமன ஆயிட்டான வந்தான் ஆத்மக்கு ஆயிட்டானே அப்புறம் எம் எம் லோகம் மனுஷா சம்பி பாத்தியன்னு எப்படி என்ன அர்த்தம் அதுக்கு மறுபடியும் லோகத்தெல்லாம் யோசனை பண்றான்னு அர்த்தமா என்ன அர்த்தம் அதுதான் ஆத்மகாமாக ஆத்ம ஜானியானு கூட அவன் காமன்கள் இருக்குன்னு சொல்றதா எம் எம் லோகம் விசுத்த காமயதே யாம்ச காமான் ஆத்ம ஜானி பதம் இருக்கா இல்லையா அங்க அது ஆத்மஜம் ஆத்ம ஜானிக்கும் இருக்கா இல்லையா பாவம் காமயதே யாம்ச காமான் ஆத்ம ஜானி கூட காமர்கள் உண்டா இல்லையா சொல்றது எப்படி இங்க ஆத்ம காமகான்றதுக்கு இந்த தான் அர்த்தம் கரெக்டான அர்த்தம் பாருமே ஆத்மாவுக்கும் கூட அநேக காமம் உண்டு முதல்ல சொன்ன அகாமகான்னா பௌத்திக காமெல்லாம் தீந்து போச்சு அதனுடைய விவரணம் நிஷ்காமகா எல்லாம் கிளம்பி வெளியில் கொடுத்த ஆசைகள்லாம் ஏன் ஆப்த காமகா அவன் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டான் ஆனா அப்புறம் ஆக வேண்டியது இருக்குது அவனுக்கு ஒன்னும் ரகசியம் அதுதான் வேண்டிய விஷயம் எந்த புத்தகத்திலும் ஆபராத விஷயம் இதெல்லாம் தான் இருக்குது தெரியுமா ஆத்மஜம் ஆத்ம ஜானியானவன் எந்தெந்த லோகத்தை மனசா சம்பிபாத்தி சங்கல்பிக்கிறானோ ஏன்னா சுத்த தத்துவம் அந்த கரணத்துல எந்த கஷ்ம கஷ்மலும் கிடையாது அவன் ஆத்ம ஜானியாச்சு அவன் ஆத்ம ஜானி விசுத்த சத்துவம் இல்லாத எப்படி இருப்பான் அவன் அப்பேற்பட்டும் காமயத்தே யாம்ச காமான் எந்த காமனெல்லாம் விரும்புறானோ சொல்லிட்டான் விஷயம் அப்படி இல்ல நான் ரகசியம் அதை பத்தி தான் முண்டக்கத்துல வருது பாருன்னு ஆத்ம ஜானிக்கும் கூட ஆக வேண்டியது நிறைய இருக்குது அவன் தனக்காக ஜோதிக்க மாட்டான் அப்புறம் அர்த்தம் லோகத்துல பகவானுடைய தூதனா வருவான் அர்த்தம் ஆழ்வார்கள் எல்லாம் அந்த லெவல்ல இருந்து வந்தவா அந்த லெவல்ல இருந்து வந்தவா அந்த லோகத்துல வா அவள் மறுபடியும் தன் லோகத்துக்கு போய் சேருவே சேருவா அவள்லாம் அவள்லாம் ஒரு பகவானுடைய அம்சம் பகவானே தானா வர அவதாரங்களே சிலது உண்டு அந்த லெவல் இந்த ஞானிகளா இருக்கா வந்து அவதரிக்கிறது சிலது உண்டு அந்த மாதிரி ஒரு ஆழ்வார்கள்ல அவர் இங்கோ விஷ்ணு சித்தன் ஒரு பெரிய ஆழ்வார் இங்கோ நந்தவனம் தோட்டம் காரியம் பண்ணியிருந்தவருக்கு இல்லாட்டா இன்னி வரைக்கும் பேர் நிற்குமானா அவருக்கு பேரு அவரை பத்தி சொல்லச்சு என்ன ஜோ நித்தி மச்சன் அதுவா என்ன அது கீழே அறுத்தான தானே அமந்து விரைந்து கீழே அறுத்தான் சம்ஸ்கிருத் சோகம் ஒன்று இருக்கணா என்னது வரலாமாருக்கு அந்த சுல்கத்தை வாங்கிட்டுலா போனாலும் இருக்குதே வரலாமா அந்த காமம் இருக்கு என்ன உள் ரகசியம் இதான் அதான் அர்த்தம் ஆத்ம காமகான்றதுக்கு அதான் அர்த்தம் அவருக்கு உண்டு ஆசை உண்டு
என்ன பகவான் பிரேரணை பண்ண அவரே அதுக்காக பறந்து வருவர். போடா நீ போடா அங்க எதுவோ வாக்கியா சபை எல்லாம் சைவ வைஷ்ணவ சண்டையாதான் நிறுவனம் பண்றாளோ தவிர பாரமார்த்திமான ஒரு யாக்கியான ஒத்துருக்கம் வரல. விஷ்ணு ஒரு பெரியவரா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல, அது சர்வ விதத்திலும் பெரியவரா இருக்கலாம், அது சைவ வைஷ்ணவ சண்டை மாதிரி கொண்டு வரக்கூடாது விஷயங்களை. நம்ம மாறி அந்த இடத்துல எது பரதேவத்தைன்னு கேட்டாலாம், அந்த பரதேவத்தைன்னா பரமாத்மா விஷ்ணு தான் சொன்னாராம், அந்த காமல் இருந்துதான் போனார் அவருங்க. அதான் ஆத்ம காம, அந்த அந்த ஆத்ம அப்பதான் தெய்வம் போட அவனுக்கு, அப்பதான் குருமுகம் அனுதிச்சியா ஆழ்வார் அவருக்கு ஆச்சாரியரே வேண்டாதையே எல்லா வேதமும் வந்தது வாயில சகல மந்திரம் வந்து சகலம் சொன்னாருங்க வந்தாருங்க. அந்த ஆசியோட போனாரா அங்கேன்னு கேட்டாங்க. ஆமா பெருமாள் சொன்னதால் பெருமாள் பெருமாள் நியமனத்தை பண்ணணும்னு ஆசை இல்லையா அவளுக்கு, கத்தியா பெண்ணுக்கு எனக்கு வாண்டான்னு சொல்ல முடியுமா வா. பெருமாள் ஆசையை நிறைவேற்றி இவர் கர்த்தவ்யம் டியூட்டி, பெருமாள் ஆசையும் இவர் ஆசையும் ஒன்னாகும் அந்த லெவல்ல உண்டு வாழ்க்கும் ஆத்ம காமான்னு பேர் வரும். அப்போ அதான் அர்த்தம் பிருத்தலோக காமோ இதெல்லாம் அவதார விஷயம் தான். பாதே வாசு பிதர சமுத்திஷ்டந்தி பிதரம் ரோச்சயாமாக ராம விஷ்ணு தசரதம் தசரதன் புத்திரன் அப்பா பாய் வச்சுட்டான்னு வரல, அந்த மாதிரி அவதார தத்துவம் தான் அங்க வர மொத்தம் சையதி பித்ருலோக காமோதி பூர்வ ஜென்மத்தை அப்பா பார்க்கணும்னு ஆசையாச்சான் அந்த வியாக்கியானம் பண்றா பெல்லரும். பூர்வ ஜென்மத்தை நினைச்சவே மாட்டான், நோபஜனம் ஸ்மரம் நிதம் சரீரம் இருக்குது ஸ்மரணையே வராது அவனுக்கு, கெட்டதெல்லாம் வரவே வராது. அவன் சர்வஜன் இல்லையா அவனுக்கு எல்லாம் வராது. சர்வஜன் தான் பண்ண கஷ்டத்தெல்லாம் ஞாபகம் உட்காந்துமானா அந்த கஷ்டத்தை நினைச்சு அப்படி அழுதுன்னு இருப்பானா, பூர்வத்தில் வந்து தானே அதெல்லாம் கணக்குக்கே வராது அவனுக்கு. அவன் பெருமானுடைய தூதனா மறுபடியும் வருவான்னு அர்த்தங்க. எல்லாம் சையதி பிதுலோக காமோ பகுதி அது மாத்திரம் இல்லைனா மேல சையதி ஸ்ரீலோக காமோ பகுதி உட்காந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு. அது என்ன பண்றது இப்போ, அது மாத்திரம் இல்ல அன்னபானாத்திய காமோ பகுதி பிரஸ்லாசான ஐஸ் சர்பத்தை நாங்களும் சாப்பிடணும்னு ஆசை ஆச்சு சொல்றதா என்ன பண்றது. இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள் தெரியுமா, அப்புறம் கூட அவனுக்கு வேண்டியது நிறைய இருக்குது தனக்காக இல்லானா அதை மத்தனியும் அசராருக்காக பண்ணுவான், லோகத்துக்காக பண்ணுவான், பரமா பகவானுக்காக பண்ணுவான், பகவானுடைய தூதனா வருவான், சமயத்துல பகவானே வருவான், அது எத்தனையோ ஒரு கல்பத்துக்கு ஒரு தரம் வீதி சமயத்துல இப்பேர் விட்டாலும் அமைச்சுதான் அமைச்சுதான் வளரான் திருத்தத்துவோ கருத்தத்துவோ அவள் தான் நித்திய சூரியன் பேர் வாங்கிக்கிற வாழலாம் அவளுடைய பகவானுடைய அம்சத்துவம் சமானமானவே வருவா. அவ பேர் இன்னைக்கு ஆழ்வார்கள் 12 பேர் பத்தி கதைகள்ல என்ன பேர் பேர் விட்டா வரணும், இன்னைக்கு கூட அவ பேர் எப்படி அனுபவிச்சி ஆகுதுன்னு கேட்டாக்க அவள் அந்த லெவல்ல இருந்து இறங்கி வந்தோம். அதனால அந்த ஆத்மாவுடைய சக்தி இன்னி விரிக்கணும் அப்படியே போயிட்டு நிக்கிறது, அதுதான் அர்த்தம் ஆத்ம காமகான்னாக்க. அந்த ஆத்மாவுக்கும் பகவானுடைய ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒன்னா இருந்த இடம் இல்லையா, அந்த வைகுண்டம் கணக்குல வைகுண்டம் மோக்ஷன் வச்சுக்கோமே ஏதோ ஒண்ணும் ரெண்டும் ஒன்னா இருக்கிறது. அதனால பகவானுடைய காமனை எல்லாம் இவா காமனையாவே ஆகும், இவாளுடைய காமனை மாதிரியே பண்ணுவான், அவள் அதிசயம் வயசும் ஒன்னாகும். அதெல்லாம் நிறைவேறதுக்குதான் மறுபடியும் வந்துட்டே இருப்பான் இந்த லோகத்துக்கு, எத்தனை பேரம் வருவானுங்க கணக்கே கிடையாது அதுக்கு தெரியுமா. ஏன்னு கேட்டா சாரோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் சாயுஜ்யத்தை அடைஞ்ச ஜீவன்கள் அதெல்லாம் அர்த்தம், அவளுக்கு சமானமான குணங்கள் சக்திகள் சாமர்த்தியம் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி சாயுஜ்ய லோகத்திற்குள்ளதான ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுடைய தூதனா இந்த லோகத்துக்கு வரும். அந்த ஆத்மாவுக்குள்ள காம உண்டு அப்போ பகவானுக்கு சத்தி காமாக சத்தி சங்கல்பா எப்படியோ அதே மாதிரி ஜீவாத்மாக்களும் சத்தி காம சத்தி சங்கல்பான்னு உண்டு. ரெண்டும் அந்த சாந்தோக்கியத்துல 8வது பிரபாட்டகத்துல ரெண்டுக்கும் பெருமாளுக்கும் சொல்றது அங்கே ஜீவாத்மாவுக்கும் சொல்லக்கூடியது. ஆனா இப்ப இந்த பந்தாவத்தில இந்த சத்தி காமத்துவெல்லாம் ஜீவாத்மாவுக்கு எல்லாம் மறைஞ்சுதான் கிடக்கும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த முக்தாத்மாவாகச்ச அவன் சத்தியகாமன் ஆகிறான், பகவானும் சத்தியகாமன் ஆகிறான், பகவானுக்கு என்ன ஆகணும் அதுவும் அவனுக்கே ஆக வேண்டியது. அதனால பகவானுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி லோகத்துக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்காக அவள்லாம் வந்துட்டே இருப்பா. அதனால்தான் அவளுடைய பேர் இத்தனை 2000 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட, இப்பெல்லாம் 2000 சொன்னாலும் நம்ப மாட்டா சம்பிரதாயத்துவா, ஏன்னா நம்மாழ்வாருக்கு 5000 வருஷம் ஆச்சுன்னு. சிங்கத்திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் கேட்டுக்கிறா வருது லிங்க புராணம் சமணரும் சாக்கியரும், சமணாக்க ஜெயினா சாக்கியாக்க பௌத்தா, இவாளெல்லாம் பத்தி வர்ணனை வருது அதுல. அப்படி இருக்குச்சே இவாளெல்லாம் எந்த காலத்துல இருந்தான்னு கேட்டாக்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்றா. என்ன பைத்தியகாரத்தனமான வார்த்தைகள், என்ன கஷ்டப்போ என்ன கஷ்டத்துல மாட்டிட்டு பாரு, என்னென்னவோ ஆகி போயிருக்கேன் நான் கொந்தளமயம். அது ஏன் கேக்குறேன், எனக்கு என்ன வந்திருக்கோ எனக்கு ஒரு ஜென்மாத்திர கர்ம மாதிரி வந்து சேர்ந்துருத்து எவ்வளவு விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் பகவான் ஆன்சர் கொடுக்கறான் எனக்கு, அதான் ஆச்சரியம் எனக்கும். எப்படிதான் ஆச்சரியமா சொல்லவே முடியாது, யாரும் சொல்லிக்கிறது நான் அவ்வளவுதான். அதனால பார்க்கலாம் வாருங்க, பகவான் என்ன பண்றாலும் பாருங்க. கேட்டுக்கன்னா
தஸ்மாத் ஆத்மஜ்ஞம், ஆத்மஜானியா இருக்கிறவனுக்கு எம்யம் லோகம் மனுசாசம் விபாதி, காமயத்தே யாம்ச காமான், சமன்வயம் ஆகணமானா பரஸ்பர விரோதம் இல்லாத ஹை லெவல்ல அதே லெவல்லயே பண்ணணும். விசுத்த சத்வா அப்பேற்பட்டவனுக்கு மறுபடியும் என்ன காமனையே வந்ததுன்னா இவன் சொந்த காமனையே கிடையாது, பகவானுடைய காமனையே இவன் காமனே. அதனால மறுபடியும் திருப்படியும் வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அது பத்தி ஒரு அதிகரணமே இருக்கு, ததா தீபே சம்சார விபதேசாத் பிரம்மசூத்திரத்துல எல்லாம் முடியட்டும். அப்புறம் சூத்திரத்தை வச்சுட்டு நீ எல்லாம் வருதான்னு சொன்னா அதெல்லாம் அநேக நியாயங்கள் வாய்க்காத்தங்கள் அங்கதான் வரும். அதெல்லாம் வரணும். அப்ப நானும் ஆரோக்கியத்தோடு இருந்து சிரஞ்சீவியா இருங்கோ, ஆயிரம் வருஷம் எல்லாம் தான் முன்னுக்கு. எனக்கு வேற ஒண்ணும் சபலம் இல்ல, நீங்கெல்லாம் சயின்ஸ் வாய்ச்சுவா, அதனால உங்களுக்கு சொன்னா ரீசனேபிளா விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் யார் என்ன கேட்டாலும் நம்ம மனசு சமாதானமாய் அசரா இருக்கு திருப்திகரமான ரீதியில பதில் சொல்லணும். சயின்ஸ் வாய்ச்சுவா அந்த கணக்குல வரணும் விஷயங்கள். அதுக்காக தான் நான் போராடி இருக்கேன். ஆட்டம் பார்க்கலாம், பகவான் இச்சு எப்படி இருக்கோ அப்படி இருக்கோ பார்க்கலாம். ஆட்டம் ஆனா இப்ப ஒரு கட்டம் ஆச்சு, இது வந்து ஒரு கட்டம் பார்க்கணும். என்ன ஆச்சு இப்போ லோகம் மனசாசம் விபாதி சுத்த சத்துவ காமையே யாம் சக்கமான இதுதான் அங்க அகாமஹா அந்தத்துனாவே முடிஞ்சு போச்சு. ஐயோ அகாமஹா லௌகிக காமனை எல்லாம் போச்சு, போனா ஆத்ம காமன் தான் அப்பவே அவன் இல்லையா? ஆத்ம காமனா இல்லாத போனா அவனுக்கு ஆத்மா கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா லௌகிகமான ஆத்மா லௌகிகமான காமனை எல்லாம் போச்சு. ஏன்னு கேட்டா உள்ளே இருந்திருக்க ஆசை எல்லாம் வேறே பூர்த்தன்னு அர்த்தம். சர்வத்தையும் அணிஞ்சு அனுபவிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு போறண்டாப்பா அந்த லோகம் ஆயிருக்கு. அதனால ஆத்ம காமனா மறுபடியும் ஆத்மாவுக்கு வேண்டிய காமனங்கள்லாம் அங்க உள்ள ஆர்வமாகும். அவனுக்கு முக்தாத்மாவோட லெவல்ல அதெல்லாம் உண்டு அவனுக்கு. அத்திய பிராணா உத்கிராமந்தி, இது ஒரு சண்டைக்கு விஷயம், உள்பட்ட விஷயம். அவனுக்கு பிராணங்கள் வெளியில கிளம்புறதே இல்லைன்றாவா. எங்க போறதுன்னா பிரம்ம யுகம் பிரம்மாத்தியேத்தின்னு எடுத்து முடிச்சு சொல்றான். பிரம்மன் ஆகி போய் இங்கேயே லை மாறி சொல்றானா, வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லைன்னு நம்ம சித்தாந்தத்தான் பரியாசம் பண்றான் அந்த இடத்துல. அப்புறம் விசாரமா சொல்றேன் நான், அரிச்சராதிபதி இருச்சராதிபதி இதெல்லாம் இருக்கு பிரம்மசூத்திரத்திலே வருது. வந்து விசிஷ்டாத்வைத்துக்கு அத்வைத்துக்கு ஒண்ணுமே கிடையாதுன்றாவா. எங்க போனா இந்த சண்டை தான் வைஷ்ணவா இருக்கு. அதெல்லாம் ஏன்னு கேட்டாக்க கிருஷ்ணாந்தன்னா கட்டா ஆகாசம் இல்லையா? ஆகாசம்னா கட்டா வச்சு ஆகாசம், கட்டம் உடஞ்சா என்ன ஆகும்? ஆகாசம் ஒண்ணா போச்சோ இல்லையா? அந்த மாதிரின்றா கட்டா காசம் மாதிரியே இல்லதா. பகவானுக்கே சொல்லச்சே சுப்பாத்தியதிகளும் ஒரு அதிகரணம். இந்திரியங்கள் மனசு எல்லாத்தனும் ஓட்டம்னா என்ன? எதெஞ்சு போய் ஓத்த புரோத்தம் அப்படின்னா நூலு பாசம் தமிழ்ல ஹாசு ஹொக்குன்றால கன்னடத்துல இது அந்த மாதிரி கோத்துன்னு இருக்குதான். அது எது கோத்துன்னு பூர்வத்தில் ஜீவன்றா ஜீவனுக்கு தான் அது வரும். இல்ல பரமாத்மா அப்படித்தான் இருக்கான், நம்மோட தான் அவனும் அதே மாதிரி தான் இருக்கான்றா. அவனும் ஹாசு ஒக்கா தான் இருக்கான்றா. அந்த மாதிரி ஜீவாத்மா ஹாஸ் ஒக்கா கோத்து உட்காந்து இருக்குச்சே கட்ட பெருமாளுக்கே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளு சேர்ந்து இருக்காருன்னா ஜீவாத்மா கட்டம் உடஞ்சா ஆகாசம் ஒன்றும் ஒன்னாகி போச்சான், ஓடி போச்சான், என்ன அவகாசமாகி போயிருக்கின்ற விஷயங்கள். அதுக்கு தகுந்த நம்மளால இந்த புராண பிரக்கிரியை சொல்லிட்டு இது சாம்பர கிராகிணி தான் சாம்பரம் ஆக்கி ஆ பண்ணதான் சொல்லணும் நம்மள. அதனால அவனுக்கு எப்படுறான்னா ததை அது அது அக்கா ஆப்த காமா நிறான, அது ரொம்ப பெரிய விஷயம். அது பிரம்மசூத்திரத்துல இதுக்காக ஒரு அதிகரணம் இருக்கு, அங்க வரைக்கும் பார்க்கணும். அடியில ததைஷ்லோகோ பவதி, அதுக்கு சில ஸ்லோகங்கள் சொல்றேன்னு சொல்லிக்கிறா கேக்குறா. என்னன்னா எதா சர்வே பிரமுச்சந்தே ஆமாயே அஸ்யகிருதி ஸ்திதா, இவருடைய காமரெல்லாம் எப்ப வடியிலன்னு கிளம்பி பட்டு போச்சோ மொத்தம் சர்வே அது அமர்த்தியோ அமிர்தோ பவதி, அவன் அமரனாய் போனா மர்த்தியன் அமரனாய் போனா அத்திர பிரம்ம சமஸ்ருதே உண்டு இல்லைன்னு சொல்ல வரல. அத்திர பிரம்ம சமஸ்ருதே லோகத்திலே உபாசனா காலத்துல பிரம்மத்தை அனுபவம் பண்றான் அவன். அந்த உபாசனா காலத்துல அவனுக்கு உண்டு அனுபவம் உண்டு அவனுக்கு. சத்யதா அப்புறம் சத்யதா அகி நிர்வலை நிர்வயனின்னாக்க பாம்பு பொறையது, அது வெளியில பொறைய விட்டுட்டு அதுக்கு உள்ள போய் சேர்த்துக்கும். அப்புறம் நீக்கே மிருதா வந்திமிருத்துக்குள்ள மிருதமாய் நான் பொறைய விட்டுட்டு பிரத்யஸ்தா அந்த தூரம் எரிஞ்சு விட்டு பழிச உள்ள போய் படுத்துக்குமோ ஏவமே வேதம் சாரீரம் சரீரம் சேதே, அந்த மாதிரி கொஞ்சம் சரீர ஆத்மாவும் கூட இந்த வெளியில போறையெல்லாம் கடாய்ச்சிட்டு அவன் நிஜ ரூபத்துல போய் உள்ள சேர்ந்துருவான் அவன். அதாயமா சரீரா அப்புறம் இந்த சரீரம் தான் போடும், இந்த சரீரம் உண்டா இல்லையான்னு சண்டை இருக்கு, அந்த விஷயம் அப்புறம் வரட்டும். அதாயமா சரீரா அமிர்தா, அதனால தான் அமிர்தம் பேர் வாங்கிக்கிறான்.
பிராணோ பிரம்மைவா, பிராணம்னா சர்வோத்கிருஷ்டமான முக்கிய பிராணம் மாதிரி பிரம்மைவா பிரம்மமே ஆகிறானவன், தேஜேவா தேஜூரமாவே ஆகிறான் அப்படின்லாம் சொன்ன உடனே இதை கேட்டுட்டு அவனுக்கு யாஜ்ஞவல்கிய வார்த்தை கேட்டுட்டு ஜனக மகாராஜாவுக்கு சோஹம் பகவதே சஹஸ்திரம் ததாமீதி ஹோ வாசா எனக்கோ வைதேகா வைதேக ஜனகன் சுவாமி உனக்கு இன்னும் 1000 ரூபாய் தந்தி தட்சிணை கொடுத்த சுவாமி எவ்வளவு கொடுத்தாலும் போறாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் துட்டு கொடுத்துட்டே இருக்கார். அவரும் வாங்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி வந்து அப்போது என்ன கணக்குன்னு வரலாம், இந்த காலத்துவார் கணக்குல வேண்டிய சம்சயங்கள்லாம் வரும். ஆகலாம் அதை பத்தி அவன் தியாகத்தை கொண்டாட வேண்டியது, அதனால கொண்டாடுறார் அவர். அதுக்கப்புறம் ததேதே ஸ்லோகா பவந்தின்னு ஆரம்பிச்சு பெரிய நிறைய ஸ்லோகம் வருது. அதுக்கப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஸ்லோகம் எவ்வளவு ஸ்லோகம் வருது தெரியுமா? 21 ஸ்லோகம், 21 6 7 போய் 6 போய் இருக்கு. 16 ஸ்லோகம் வருது வரிசையா, 14 ஸ்லோகம் வருது வரிசையா. ரொம்ப கடினமான விவரங்கள்லாம் வருது அதுல. நாளைக்கு வரலாமா? பண்ணலாம். பண்ணலாம். நமஸ்காரம். நமஸ்காரம்.